நாடுகளும் இரு கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். உலகத் திசையாவும் பறந்து வாழும் இனி உறவுகளே, அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி வாரம் தோறும் பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளும், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமநேயர்களே, வாரம் தோறும் ஒரு முக்கியமான பேசு பொருளோடு உங்கள் இல்ல வாயில் நாடி வருகின்ற சொல்லாடுகளும் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான, அதேபோல ஒரு முக்கியமான பேசு பொருளை தன்னுடைய ஆய்வுப் பொருளாக எடுத்திருக்கின்றது. அண்மை காலமாக பத்திரிகையினுடைய பக்கங்கள் அல்லது எங்களுடைய செய்தி இணையதளங்களுடைய பக்கங்களை புரட்டினால் தேர்தல் பற்றிய பிரச்சனைகளே பேசப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. யார் வேட்பாளராக போகிறார்கள், எந்த கட்சியிலிருந்து எவர் முன்னிலைப்படுத்தப்பட போகின்றார்கள் என்ற பல்வேறு விதமான ஊகங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழர்களுடைய தரப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கின்ற விதமான கருத்துக்களும் பரப்பப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இலங்கை தேசம் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி மிக்க சூழ்நிலையிலே பொருளாதார வீழ்ச்சியை கண்டிருக்கின்றோம், சுற்றுலாத்துறையில் ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கின்றோம், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய சௌகரியங்களில் ஒரு வீழ்ச்சி நிலை தோன்றியிருக்கின்றது. நல்லை பெருமானுடைய அந்த உற்சவ காலத்தை கூட நாங்கள் கடந்த காலங்களைப் போல கொண்டாட முடியாத ஒரு நெருக்கடி நிலைக்குள்ளே உள்ளாகி இருக்கின்றோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அண்மித்த நாட்களில் வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் மூலமாக மக்களின் ஏகோபித்த முடிவாக ஒருவர் ஜனாதிபதியாக வரவிருக்கின்றார். அந்த ஜனாதிபதி எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய இலங்கையினுடைய ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வினாவுக்கான விடை தேடல்தான் இன்றைய சொல்லாடுகளும். இது யாரும் யாருடைய தனி மனிதர்களையும் முன்னேற்று விதமான சொல்லாடுகளமாக நீங்கள் தப்பாக எண்ணிவிடக்கூடாது. மக்களுடைய மனதிலே எங்களுடைய நாட்டினுடைய அடுத்த ஜனாதிபதி என்ன தகமைகளை கொண்டிருக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்கின்ற நியமங்களை குறித்து பேசுவதாகவே இன்றைய சொல்லாடுகளை நாங்கள் திறக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பாக மிகவும் ஆர்வத்தோடும் பல்வேறு விதமான தங்களுடைய கரிசனைகளோடும் சமூக வலைத்தளங்களை உரையாடி கொண்டிருக்கக்கூடிய 6 பேரை இந்த அரங்கிலே நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவர்களை அறிமுகம் செய்வது வெப்பிலே மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை அறிமுகமானவர்கள் தான், இருந்தாலும் சம்பிரதாயபூர்வமாக என்னுடைய இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அருமை நண்பர் தவறுவன் அவர்கள், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர், டான் தொலைக்காட்சி நீங்கள் அடிக்கடி தரிசிக்கின்ற ஒரு முகம், ஆக்ரோஷமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் அரசியல் கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்து வருகின்ற ஒருவர். அவருக்கு அருகிலே நண்பர் விக்னேஷ் அவர்கள், ஒரு அரசு உத்தியோகத்தராகவும் தொழிற்சங்கவாதியாக குறிப்பாக வடக்கு மாகாண பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருந்து அந்த தொழில் உரிமைக்காக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு சமூக ஆர்வலராகவும் தன்னை அடையாளப்படுத்துகின்ற அருமை நண்பர் விக்னேஷ் அவர்கள். அவர்களுக்கு அருகிலே நண்பர் செந்தூர் செல்வன் அவர்கள், முடிவில் மகளிர் கல்லூரியுடைய ஆசிரியர், ஒரு ஆசிரியருக்குரிய மிடுக்கோடு அச்சமின்றி கருத்துக்களை பதிவு செய்வதில் மிக வல்லவர் திரு செந்தூர் செல்வன் அவர்கள். தனக்கு சரியெனப்பட்டதை யாருக்கும் அஞ்சாது உரைக்கின்ற அந்த ஆசிரியத்துவத்து குறித்தான நேர்த்தன்மை கொண்டவராக நாங்கள் அவரை அவதானிப்பதுண்டு. வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், டான் தொலைக்காட்சியில் நீங்கள் அடிக்கடி தரிசிக்கின்ற ஒரு முகம், அருமை நண்பர் ஐங்கிரன் அவர்கள், வடக்கு மாகாண விவசாய அமைச்சனுடைய உத்தியோகத்தர், அதற்கு முப்பாலே சிறந்த ஒரு பேச்சாளர், சமூகத்தினுடைய பல்வேறு விதமான அங்கங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உழைக்கின்ற ஒரு மனிதர் நண்பர் ஐங்கிரன் அவர்கள். அவர்களுக்கு அருகிலே அண்மையில் நாங்கள் சொல்லாடுகளத்திலே அறிமுகம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றலாளர் திரு சர்மிக் அவர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையிலே வல்லவர், அதற்கு மப்பால் இயற்கை விவசாயம் போன்ற இந்த பேண்தகு அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகளை விதைக்கக்கூடிய சிந்தனைகளோடு தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு சர்மிக் அவர்கள். நிறைவாக தம்பி சிவஸ்கந்த சிறி அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டமாணி கட்சியை நிறைவு செய்துவிட்டு சட்டக்கல்லூரிக்கான பரீட்சைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டவாளராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். எதிர்காலத்திலே தமிழருடைய சட்டத்துறையில் ஒரு நம்பிக்கை தருகின்றவராக, அந்த சட்டத்தை நுணுக்கமாக கல்வி புலம் சார்ந்து ஆளக்கூடியவராக நாங்கள் அவரை அடையாளப்படுத்துகின்றோம் தம்பி சிவஸ்கந்த சிறி அவர்கள். இந்த 6 பேரோடு சேர்ந்து நாங்கள் பேசக்கூடிய தலைப்பு இதுதான். இந்த கேள்விக்கான விடை, இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும், இந்த வினாவுக்கான விடை தேடல்தான் இன்றைய சொல்லாடுகளும் பேசலாம். தம்பி சிவஸ்கந்த சிறி இருந்து ஆரம்பிக்கலாம். நான் நினைக்கிறேன், கடந்த முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு முன்னைய அரசியல் யாப்பினுடைய திருத்தங்கள் அடிப்படையிலே 18வது திருத்தத்தை மையப்படுத்தியாக நடைபெற்றது. புதிய ஜனாதிபதியாக திரு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அரசியலமைப்பில் மீளவும் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து 19வது திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இனி வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது 19வது திருத்தத்தை மையப்படுத்தியதாக இருக்கப் போகிறது. இந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அதோடு உங்களுடைய அவதானிப்புகள் எப்படி இருக்கிறது பேசலாம். இலங்கையினுடைய அரசியல் வரலாறு என்பது சுதந்திரத்துக்கு பின்னராக 1948களின் பின்னர் ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக 1972 குடியரசு அந்தஸ்தை பெற்ற இலங்கையானது 1978 ஆண்டில் தான் முதலாவதாக ஒரு அதிகாரமிக்க எக்ஸகட்டிவ் பவர் என்று சொல்வார்கள், நிறைவேற்று அதிகாரமிக்க ஒரு ஜனாதிபதி முறைமையை அறிமுகப்படுத்துகின்றது.
78 ஆண்டு அந்த ஜனாதிபதி பதவியை அறிமுகப்படுத்துகின்ற போது அதனை அறிமுகம் செய்த ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாது, அதற்கு தவிர்த்த எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு அதிகாரமிக்க பதவியாக இந்த பதவியை கருதுகிறார்கள். இலங்கை அரசியலமைப்பின் படி கூட இந்த பதவி என்பது அரசினுடைய தலைவர்கள், ஸ்டேட்டினுடைய தலைவர், அரசாங்கத்தினுடைய தலைவர், முப்படைகளுடைய தலைவர், நாட்டினுடைய முதல் குடிமகன் போன்கின்ற அந்தஸ்தர்களை இது மிகச்சிறப்பான முறையிலே கொடுக்கின்ற ஒரு பதவியாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இலங்கையினுடைய ஒரு உயர்ந்த பதவியிலே 2020 ஒரு மிக முக்கியமான தேர்தலை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். அதற்கிடையிலே இந்த 19வது சீர்த்தம் வந்திருக்கிறது. காலாகாலமாக ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு பின்னர் வரக்கூடிய ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பதவியை குறைப்போம் என்று சொன்னாலும் அது பேச்சளவில் நிறைவு பெற்ற போது இப்போது சிறிசேன அவர்கள் 19வது சீர்த்தத்தின் மூலமாக ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைத்தார். அது எப்படி என்று சொன்னால், வழக்கமாக 6 ஒரு ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் என்று சொல்வார்கள், அதனை 5 குறைத்திருக்கிறார். 18வது சீர்த்தத்தின் படி 3 ஒரு ஜனாதிபதி 2 மேற்பட்டதே ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும் என்று 18வது சீர்த்தம் சொல்ல, 19வது சீர்த்தம் இல்லை 2 தான் இருக்க முடியும் என்று சொல்கிறது. அதேபோல ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை 19வது சீர்த்தம் குறைத்திருக்கிறது. வழக்கமாக 1 கழிய ஜனாதிபதியினாலே பாராளுமன்றத்தை கலைக்க முடியும் என்று சொல்ல, இப்போது 4.5 பின்னர் தான் ஜனாதிபதிகள் கலைக்க முடியும், அன்லெஸ் 3-2 பெரும்பான்மை இருக்கும் வரைக்கும். அப்படி இருந்தால் 1 கலைக்க முடியும் என்கின்ற அதிகாரங்களை கொடுக்கிறது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான இலங்கை வரலாற்றினுடைய ஒரு புதிய ஜனாதிபதி தேர்தலாக அமைய இருக்கின்றது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன வருத்தமான விஷயம் என்று சொன்னால், இந்த 19வது சீர்த்தத்தை கொண்டு வந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களே இது தேவையில்லை, இதை நாங்கள் ரிவோக் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்வதை கூட இப்போது நாங்கள் பார்க்கலாம். இதை போல அரசியல் ஜனநாயகத்தினுடைய நகைச்சுவை எந்த ஜனாதிபதியாலும் நடந்திருக்க மாட்டாது என்பதனை சொல்லி தொடர்ந்து பேசிப்போம். நன்றி சிவஸ்கந்த சரி. சிவஸ்கந்த சரி ஒரு மேலோட்டமாக அந்த விடயங்களை ஓரளவுக்கு புரிதலை கேட்ட விதத்திலே தந்திருக்கின்றார். இலங்கையினுடைய ஜனாதிபதி முறை எப்படி உருவாக்கப்பட்டது, அதில் குறிப்பாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை தொடர்பான சில விளக்கங்களை நமக்கு தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த 19வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்பது நிறைவேற்று அதிகாரத்திலே சற்று தளர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அந்த நீங்கள் சொன்னது போல மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அதை மீளவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை சில வழிகளிலே அந்த ஒரு 2-3 நீடித்த அந்த தற்காலிக அரசாங்கத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட நீதிமன்ற பின்னடைவு ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் இதுவரையும் இலங்கையினுடைய ஜனாதிபதிகள் யாருமே நீதிமன்றத்தினாலே கேள்விக்குட்படுத்தப்பட்டது கிடையாது, அல்லது ஜனாதிபதியினுடைய முடிவுகள் நீதிமன்றத்தினாலே புறந்தள்ளப்பட்டது கிடையாது. ஆனால் அண்மையில் இந்த 19வது சீர்திருத்தத்துக்கு பின்னரோ அல்லது அரசியலமைப்புக்கு உட்பட்டோ திரு மைத்ரிபால சிறிசேன எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முடிவு, உலக அளவிலே அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு முடிவு, இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தினாலே தவறு என சுட்டிக்காட்டப்பட்டு அது மீளப்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நிலைமைகள் நீடித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போது நாங்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்றோம். புதிதாக வரக்கூடிய ஜனாதிபதி சிறுவர்களை நீங்கள் சொன்னது போல 19வது திருத்தத்தை மீளவும் வாபஸ் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை இப்பொழுது தோற்றியிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது திரு தவறுவனோடு பேசலாம். தவறுவன்தான் அண்மைக்காலமாக சமூக வலைத்தளங்களில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த வண்ணம் இருக்கின்றார். தான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்தங்கள் கொள்கைகளின் அடிப்படையில் அந்த பதிவுகள் இருந்தாலும் கூட ஜனாதிபதி தேர்தல் விதமான கவனத்தை ஈர்க்கின்ற விதமான பதிவுகளை இடுகிறீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் அல்லது ஜனாதிபதி குறித்து எப்படி இருக்கிறது பேசலாம். தம்பி சிவஸ்கந்தரஸ்ரீ சொன்னது போல அந்த நிறைவேற்று அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற வேளையிலே அவர் சொல்றது அந்த அதுக்குரிய வரைமுறைகள், அவர் அந்த ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய வரைமுறைகள் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய இந்த இன்றைய நிகழ்விலே நாங்கள் பொதுவாகவே அடுத்த ஜனாதிபதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்வது ஒவ்வொரு முறையுமே அது எல்லாருடைய ஒரே ஒரு எண்ணமாக ஒரு நல்ல ஜனாதிபதி வர வேண்டும் என்று சொன்னது தான் ஒரு பொதுவான ஒரு முறையாக வர முடிவாக இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த களத்தினூடாக இதை சொல்ல வேண்டுமென்றால் எங்களுக்கு எவ்வாறான ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும், அல்லது யாரை என்னவாறான முடிவொன்றை எமது இனம் சார்ந்த அல்லது தமிழ் மக்கள் சார்ந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவைத்தான் நான் கூறி வருகின்றேன். அது வந்து நல்லவர் வருவார் என்று எல்லாருமே சொல்லலாம், நல்லவர் தான் வர வேண்டும், ஒரு நாட்டை பொதுவான அது எல்லா தேர்தலையும் ஒரே முடிவு தான். அது இப்போ நாங்கள் இந்த இடத்துல அதைத்தான் கதைக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதனால் ஒரு விடயத்தை நான் முன்வைத்தேன்.
தமிழ் மக்கள் உண்மையிலே இந்த இடத்திலே யாரை ஆதரிக்க வேண்டும், அல்ல என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நான் சமூக வலைத்தளத்திலே திறந்தேன். அதாவது நண்பர்களுடைய இப்போ இதை சொல்லுங்கள். அதன் போது தான் சில கருத்து பரிமாற்றங்கள் வந்து கொண்டிருந்தன. எனக்குள்ளேயும் சில கருத்துக்கள் இருக்கின்றன. கடந்து வந்த தேர்தல்களிலே நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதியை தெரிவு செய்த பொழுதிலும் அதனுடைய வெளிப்பாடு விளைவுகள் எவ்வாறு இருந்தன என்று நாங்கள் நோக்குவோமாயிருந்தால் எந்த விளைவுகளுமே எமக்கு சாதகமாக அமைந்திருக்கவில்லை. ஒவ்வொரு முறையுமே எம்மை நாங்கள் சமாதானப்படுத்தி கொண்டோம். நாங்கள் ஜேஆரில் தொடங்கி இன்று மைத்ரி பால சிறிசேன வரையும் நடந்தது ஒன்றுதான். அதாவது எங்களுக்கு எதுவுமே நடந்து இருப்பதில்லை. ஆனால் இடையிடையே சில குரல்கள் இருந்தன. இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கலாமான்னு ஒரு தரப்பு சொல்லியது, ஒரு தரப்பு சொல்லியது இவருக்கு வாக்களிக்கலாம் என்று சொல்லியது, இன்னொரு தரப்பு சொல்லியது அவருக்கு வாக்களிக்கலாம் என்று சொல்லியது. இந்த எல்லா வகையான முடிவுகளையும் தமிழ் மக்கள் செய்து பார்த்து விட்டார்கள் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அது புறக்கணிக்க வேண்டிய ஒரு காரணமும் இருந்தது, ஒரு காலத்தில் நடந்தது. அதனூடாக வந்த விளைவும் எங்களுக்கு தெரியும். 2000 மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்தது வந்து அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் அது வந்தது. அதே மாதிரி நாங்கள் அதாவது தீவிரமாக அதாவது எமக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவரையாக சரத் பொன்சாகா அவர்களை தெரிவு செய்த பொழுது கூட நாங்கள் ஒரு ஒரு தரப்பினர் நிச்சயமாக அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையிலே அவரை ஆதரிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைக்கு வந்த பொழுதும் அவ்வாறான ஒரு தெரிவையும் சிலர் செய்து பார்த்தனர். அதே மாதிரி ஒரு மிதவாத ஜனாதிபதியை அதாவது மைத்ரிபால சிறிசேன போன்ற ஒரு தலைவரை தெரிவு செய்து அதனூடாக ஏதாவது அடையலாமோ ஒன்றும் செய்து பார்த்தது. ஆனால் இதன் விளைவு என்ன நடந்தது? இதுதான் என்னுடைய கேள்வியாக. ஆகவே நான் என்னுடைய கருத்தாக இந்த இடத்துல அமைந்தது. ஒன்றில் நாங்கள் அந்த இந்த தேர்தலிலிருந்து ஒதுங்கியிருத்தல் அல்லது எங்களுடைய செய்தியாக சர்வதேசத்துக்கு, நாங்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு தேர்தலையும் சொல்வது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல போகிறோம், சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல போகிறோம் என்று தான் சொல்கின்றோம். அந்த செய்தி என்னவென்று இதுவரை சொன்னது இல்லையே. அது ஒரு அடுத்த பிரச்சனை. அது என்ன செய்தி என்றதும் எங்களுக்கு தெரியவில்லை. யார் சில நேரத்தில் சர்வதேசம் என்றே சொல்லாமல் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், செய்தியை சொல்ல வேண்டும், யாருக்கு செய்தி சொல்ல வேண்டும்ன்றது கூட சில நேரத்திலே மயக்கமான ஒரு நிலைமையாக இருந்தது. இந்த இடத்திலே நாங்கள் கூட அப்படி என்று சொன்னால் எங்களால் நாங்கள் எல்லா வகையிலுமே இழைத்து விட்டோம், களைத்து விட்டோம் என்று சொல்வதற்காக எங்கள் மேலேயே அது சாத்தியமில்லாத, அதாவது ஒரு ஜனாதிபதி இங்கே இலங்கையில் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் 50 வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் இருந்தாலும் ஒரு தமிழ் வேட்பாளரை இறக்கி, அதாவது தமிழ் வேட்பாளர் முதன்மை இறக்கப்பட்டிருந்தது ஒரு காலத்தில், ஆனால் ஒரு எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா தமிழ் கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தமிழ் வேட்பாளரை இறக்கி ஒரு அடையாளமாக எங்களுடைய ஒரு செய்தியை கடைசியாக சொல்லிவிடுவோமா செல்லிவிடக்கூடாதா என்ற ஒரு ஏக்கமும் என்னிடம் இருக்கின்றது. அப்படி செய்தால் என்ன? அவ்வாறு ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் தான் மற்ற ரெண்டு தெரிவுகளையும் நாங்கள் போக வேண்டி வரும். ஒன்றில் இறுக்கமான ஒரு ஆளுக்கு போகிறதா அல்லது ஒரு மிதவாத ஜனாதிபதிக்கு போவதான்றது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பது தவறுவனுடைய கருத்து வித்தியாசமானதாக இருக்கின்றது. தமிழர்களுடைய நிலைப்பட்டு இந்த ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது, இனிவரும் நாட்களிலும் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்கின்ற விதமான தன்னுடைய சிந்தனையில் பதிவு செய்திருக்கிறார். தவறுவன் ஒரு வித்தியாசமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த கருத்துக்கு பல விதமான எதிர்கருத்துக்கள் இங்கே இருப்பவர்களிடமும் இருக்கலாம், நேரை பார்த்துக் கொண்டுக்கூடியவங்களிடம் இருக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரேன் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அரண்மனையில் ஒரு முக்கியமான பேசுபொருள், இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும். நாங்கள் அங்கிரனோடு பேசலாம். தவறுவனும் அங்கிரனும் எதிரெதிரான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வதை அவருடைய நண்பனாக நான் அவதானிப்பதுண்டு. இரண்டு பேருமே காரசாரமான அரசியல் விவாதங்களை வைப்பதுண்டு. இப்பொழுது தவறுவன் பேசி முடித்திருக்கிறார். அங்கிரன், உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது? தவறுவன் சில விமர்சன ரீதியான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது சில வழிகளில் பலரும் பல விதமான கோணங்களை சிந்திக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு இனிய வணக்கம். அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தொடர்பான தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்கும் என்பது தொடர்பாக இன்றைக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற சொல்லாடுகளும் இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும், அவ்வளவுதான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பை. நீங்கள் பேசலாம், பேசுங்கள். ஏறத்தாழ நான் நினைக்கிறேன், நான் பிறந்து வளர்ந்ததிலிருந்து 6 ஜனாதிபதிகளை கண்டிருக்கிறேன். ஓரளவுக்கு அறிவு தெரிந்த காலத்திலிருந்து பிரேமதாச தொடக்கம் இன்றைக்கு மைத்ரிபால சிறிசேன வரை, இடையில் ஒரு வருஷம் டிபி விஜயதுங்க. இவர்களெல்லாம் தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக அல்லது தமிழ் மக்கள் என்பதை விட எப்படியான ஜனாதிபதி அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்காமலே வந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜனாதிபதிகள் இதுவரை காலமும்
கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆறு ஜனாதிபதிகளுடைய காலத்திலே தமிழ் மக்கள் எதிர்பார்த்த அல்லது தமிழ் மக்கள் ஜனாதிபதிகள் ஆறு தடவைகள் இல்லையா எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த அபிலாசைகளை பூர்த்தி செய்தார்களா என்றால் கிடையாது. நாங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் வாக்களித்திருக்கிறோம். கடைசியாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக வந்தபோது தமிழ் மக்களுடைய அல்லது சிறுபான்மை இனத்தினுடைய வாக்கின் பலத்தினால்தான் வந்திருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்தபடியும். ஆனால் சிறுபான்மை இனம் வாக்களிக்காமல் விடுமாக இருந்தால் பெரும்பான்மையில் யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வருவார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. நடந்தது, நடந்திருக்கிறது. கடந்த காலத்தினுடைய ஒவ்வொரு ஜனாதிபதிகளுடைய வருகைக்காக தமிழ் மக்கள் அல்லது சிறுபான்மை இனம் வாக்களித்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கான தீர்வை தருவார்கள், தாங்கள் எதிர்பார்க்கின்ற அடைவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விட ஒரு ராஜதந்திர ரீதியாக, அதாவது எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகளை பார்த்து தான் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றுமே எழுமாற்றாக தெரிவு செய்யப்பட்டவை தான். ஒவ்வொரு தடவையும் தவறுவனவர்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு ஜனாதிபதியும் செய்வார் அல்லது இவரை வைத்துக் கொண்டு நாங்கள் இதை செய்வோம் என்ற ஒரு எடுகோளின் அடிப்படையிலே தான் நாங்கள் அவர்களை தெரிவு செய்திருக்கிறோம். அதை அவர்கள் தரமாட்டார்கள் என்பதில் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சி வெளிப்படையாக சொல்லியிருந்தாலும் அதில் மாற்றங்கள் வரலாம். ஆனால் கூறியிருக்கின்ற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வருகின்ற பொழுது எவ்வாறெல்லாம் கதைத்தார், பின்னர் பாராளுமன்றத்திலே தன் நிறைவேற்று முறையை இல்லாமல் பண்ணினார், எல்லோரும் நம்பி இருந்தார்கள் புதிய அரசியல் ஜாப்பு வர இருக்கிறது, அரசியல் ஜாப்பு வேண்டாம் என்றொரு பக்கம், இல்லை அந்த அரசியல் ஜாப்பின் ஊடாக நாங்கள் இதை சாதிக்கப் போகிறோம் என்றார்கள். ஆனால் அது கூட நடந்து முடியவில்லை. இதுதான் தொடர்ந்தும் நடக்கப் போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். எல்லோரும் நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சொன்னீங்க சர்வதேசத்துக்கு செய்தி சொல்லுகிறோம். சர்வதேசம் ஏற்கனவே செய்தியை வைத்திருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால் அவர்கள் இவரை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் மஹிந்த ராஜபக்சே அவர்களை ஜனாதிபதி பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதிலே அத்தனை வல்லரசுகளும் குறியாக இருந்தார்கள். நாங்கள் நினைத்து அவரை கொண்டு வர முற்பட்டாலும் கூட அவர்கள் ஒன்று சிந்தித்தார்கள், மஹிந்த ராஜபக்சே அவர்களை ஆட்சியிலே ஜனாதிபதியாக வைத்திருந்து அவரை ஒரு போர்க்குற்ற விசாரணையின் ஊடாக அகற்றுவது என்பது தங்களுக்கு அரசியல் ரீதியான பின்னடைவுகளை அல்லது தாக்கத்தை, வெளியுறவு கொள்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை விடுத்து அதே நாட்டு மக்களை பயன்படுத்தி அவரை அப்புறப்படுத்திவிட்டு தாங்கள் சொல்வதை செய்யக்கூடிய அல்லது தாங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிலையின்படி செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையினமாக இருக்கக்கூடிய சிங்கள மக்களும் சிங்கள அரசியல் தலைவர்களும் தாங்கள் நினைத்திருக்கக்கூடிய பௌத்த மத சிந்தனைவாதத்துக்குள் நின்று கொண்டு தாங்கள் நினைத்ததை செய்வதற்கு ஏற்ற வகையில் அவர்கள் வகுத்து செயற்படுகிறார்கள். தமிழர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. நாங்கள் அங்கே வரப்போறவர் எப்படி இருப்பார், எப்படியானவராக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதை விட எப்படியானவரை இருத்துவதன் ஊடாக எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்று நான் கூறவில்லை. எப்படியானவர்களை இருத்துவதன் ஊடாக நாங்கள் எதிர்பார்ப்போம். நாங்கள் வாக்களிக்காமல் விட்டாலும் ஒன்று நடக்காது. வாக்களிக்காமல் விடுபவமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அங்கே யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வரப்போகிறார். இல்லை, அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் எனக்கு தவறுனு சொல்ல வரல. அந்த 50% வாக்குகளுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் வழக்கு அவள் கேட்டுவிட்டாலும் முஸ்லீம்கள் வாக்களித்தலை போதும். நீங்கள் வாக்களிக்காமல் விட்டால் என்ன நடக்கும்? இன்றுள்ள சூழ்நிலையில் வாக்களிக்காமல் விட்டால் சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் சொல்லுங்கள். அதாவது வந்து இப்பொழுது சிங்கள தரப்பிலே ரெண்டு தட்டு இருக்கிறார்கள், ரெண்டு பட்டு இருக்காங்க. அந்த 50% அவர் அணுகுவது ஒரு பிரச்சனையோடு அவதானித்திருக்கிற தமிழ் மக்களினுடைய செயற்பாட்டை பார்த்து, ஏனென்றால் கடந்த வரை உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்சே தன்னுடைய சொந்த ஊரிலே போய் நிற்கின்ற பொழுது அத்தனை பேருக்கு முன்னாலே தமிழ் மக்கள் தான் அனுப்பினார்கள், இதுவரை நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சார்பாகத்தான் நின்றீர்கள் என்று சொன்னார். அதுபோல சிங்கள மக்கள் தங்களுக்குரிய பிரதிநிதியை தெரிவு செய்வார்கள் நிச்சயமா. நீங்கள் வாக்களிக்காவிட்டாலும் அவர்கள் தெரிவு செய்யக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை பார்த்துவிட்டு சொல்லுங்கள், அளிக்கப்பட்ட வாக்குகளில் 50% பெற வேண்டுமா அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய அளிக்கப்பட்ட வாக்குகளில் 50% வாக்குகள் நாட்டு மக்களை வைத்து நாங்கள் கணக்கிட முடியாது. அளிக்கப்பட்ட வாக்கிலே 50% வாக்கு இல்ல. இதுல நேர்களுக்கு வணக்கம். இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், எங்கட இப்போ இருக்கிற தேர்தல் முறை, இலங்கையில் இருக்கிற எல்லா தேர்தல் முறையிலையும் அளிக்கப்படுற வாக்குகளில் தான் பெர்சன்டேஜ் பார்க்குறது. இப்பொழுது மட்டுமல்ல, கடந்து வந்த காலம் முழுவதுமே அளிக்கப்பட்ட வாக்குகளில் 50% வாக்குகள் பெற வேண்டும். 50% வீதம் தான் இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து அளிக்கப்பட்ட வாக்கு வச்சு பார்க்கல, ஐங்கரன் சொல்கிற மாதிரி வாக்களிக்காவிட்டாலும் அங்கு ஒரு அந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்லுகிறேன். கடந்த 6 ஜனாதிபதிகளும் இதை செய்தார்கள், ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் நாங்கள் நேரடியாக சொல்ல போனால்
விடுதலை புலிகள் பிரபாகரன் கூட மஹிந்த ராஜபக்சவை ஆதரிப்பதாக குறிப்பிட்டு அந்த முறை மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார் என்றால் அதுக்கு காரணம் அவரை நம்பிவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. அதற்கூடாக ஏதோ ஒரு அரசியல் நிலையை நாங்கள் உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. ஆகவே நாங்கள் வாக்களிக்காமல் விடுவது என்பது எங்களுக்கான பெரிய வெற்றியை தந்துவிடும், அல்லது சர்வதேசம் எங்களை பார்த்து பரிதாபப்பட்டு எங்களுக்கு ஏதோ தந்துவிடும், அல்லது நாங்கள் ஒரு வீரமானவர்களாக காட்டிவிடலாம் என்று நினைப்பது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. நன்றி ஐங்கரன். ஐங்கரனுடைய கருத்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நினைக்கிறேன். அந்த 50 வித பிரச்சனை வராது. என்ன நாங்கள் ஒரு தடவை அனுபவப்பட்டோம். நான் ஒட்டுமுழுதாக மீரக பிரபாகரனுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே தமிழர்கள் அனைவருமே வாக்களிக்காம விட்டார்கள். அந்த பொழுது கூட ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடித்து மஹிந்த ராஜபக்ச வெல்கிறார். அளிக்கப்பட்ட வாக்களுடைய 50 வீதம் நாங்கள் ஒரு தடவை முற்றுமுழுதாக பிரச்சனை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் வாக்களிக்காதல் என்ற ஒரு அரசியத்தில் சொன்னால் எப்படியும் போனால் நமக்குள்ளே ஒரு 50% வாக்களிக்கும். ஆனால் எல்லோருமே வாக்களிக்காத சந்தர்ப்பத்தில் கூட இலங்கைக்கு ஒரு ஜனாதிபதி வந்தார். எனவே அந்த வாக்களிக்காமல் விட்டால் இலங்கை ஜனாதிபதியில் தெரிவு செய்ய முடியாது, இக்கட்டில் வரும் என்பது இல்லை இல்லையா? இது சட்ட ரீதியாக முடியாது, அரசியல் ரீதியாக பார்ப்பென்றால் இதில் கடந்த காலங்களிலே பார்க்கிற போது மிகப்பெரிய போட்டி என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கியசிய கட்சிகள் இருந்தது. ஆனால் நான் என்னுடைய அரசியல் அவதானத்தின்படி பார்க்கிற போது தென்னிலங்கையை பொறுத்தவரை மூன்றாவது சக்தியாக ஏபிபி இப்போது வளர்ந்து வருகிறது. ஆகவே சில வேளைகளிலே இந்த பிரச்சனை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஜேவிபி ஒரு 6% வாக்குகளை பெறுகின்ற போது, இவர்கள் ஒரு 47%, அவர்கள் ஒரு 48% பெறுகின்ற போது, ஒரு 50% அறுதி பெரும்பான்மை வாக்கை பெற தவறுகின்ற போது ஒரு சட்டரீதியான பிரச்சனை. மூன்றாவது அணி ஒன்று பெற வேண்டும் இல்லையா? மூன்றாவது அணி அதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஜேவிபி அதனை சரியான மூன்றாவது அணிக்கு வாக்களித்து விட்டால் போதும் இல்லையா? மூன்றாவது அணிக்கு 6 தான் வரும் இல்லை. மூன்றாவது அணிக்கு தமிழர்கள் வாக்களித்தால் நெருக்கடி இல்லை, ஒன்று பெறும் இல்லையா? நிச்சயமாக வரும். ஆகவே அது பொருத்தமானது. நீங்கள் அதுதான் நான் சொல்றேன், இந்த இப்படி ஒரு அறிவிப்பை நாங்கள் விடும் பொழுது சில நேரத்தில் சர்வதேசம் எங்களுக்கு சார்பான அல்லது ஏதோ ஒரு பேரம் பேசுவதனுடைய ஒரு வேட்பாளரை நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் அல்லவா என்றதும் என்னுடைய கேள்வி. அதாவது நாங்கள் இப்படி ஒரு சக்தியாக மாறிவிட்டோம் சொன்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம் என்று அறிவிச்சிட்டோம் சொன்னால் முக்கியமாக அவர் நாங்கள் கேட்குற முடிவுக்கு வர வேண்டிய ஒரு தேவை வரலாம். விக்னேஷ் பேசுங்கள். நினைக்கிறேன் இவர்கள் இதை பேசிக்கொண்டிருக்க கணத்திலே ஒரு 5 நாட்களுக்கு முன்னர் தான் ஒரு பத்திரிகை அறிக்கையிலே திரு சம்பந்தன் அவர்கள் தெரிவிக்கின்றார், ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று அறிவிப்பதற்கு முன்னர் தமிழர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க முடியாதுன்னு. பேசுங்கள் விக்னேஷ். வணக்கம், மீண்டும் எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே முதல்ல இந்த தலையங்கத்தோடு நான் ஒரு சில விஷயத்தை என்ற கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதில் முதலாவது என்னென்னு சொல்லி சொன்னால், இலங்கையினுடைய ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் என்னுடைய பார்வையில் நான் யோசிக்கிறது, உண்மையிலேயே அது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு தூர நோக்கோடு எங்களுடைய இலங்கை வந்து பொருளாதார ரீதியாகவும் எதிர்காலத்தில் ஒரு தலைமிக்க நாடாகவும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். அந்த சிந்தனை வந்து இப்போ இருக்கிற அரசியல் தலை எந்த பெரும்பான்மையில் வந்தாலும் அது முன்னுக்கு வராது. ஏனென்றால் சர்வதேச ரீதியான பயங்கரன் சொன்ன மாதிரி, தவறுவன் சொன்ன மாதிரி, சர்வதேச தீர்மானிக்கும் என்னத்தை தாங்கள் கொண்டு வர வேண்டும்ன்றது. இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், தூர நோக்கோடு சிந்தித்தால் இந்த இனப்பிரச்சனையை வந்து உள்ளுக்குள்ள இனத்துக்குள்ளே இருக்கிற இந்த முரண்பாடுகளை பயன்படுத்தி சர்வதேசம் தன்னுடைய தாங்கள் இங்கே சாதிக்க வேண்டியதை கொண்டு போகுது என்றதான் உண்மை. இதுக்கு நாங்கள் எல்லாருமே பலிக்கடாகப்படுறோம், சிங்கள மக்களும் பலிக்கடாகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இதை சிந்தித்து பொருளாதார ரீதியாகவும் எதிர்கால தலைமுறை, இன்னும் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு தலைமுறை வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒன்று அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் சொல்வது ஒரு இலங்கை என்க இலங்கையர்கள் இலங்கை அந்த முகவரிக்குள்ளே பார்க்க சாத்தியமான அந்த விஷயம் கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது இல்லை. நான் சதா சொல்ல வரேன். அப்படி ஒரு சிந்தனையுடன் ஒரு தர வேண்டும். இதில் எங்கட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சர்வேஷ், நாங்கள் வந்து இதில் வந்து பேரினவாதத்தின் அடிப்படையில் வார பெரும்பான்மை இனத்தில் வாரவங்க வாக்குகள் எங்கே, அதாவது தலைமைகள் எங்களை கரிசனை கொள்ளும் என்றால் என்ன கேட்டால் இப்போ தவறு வேணும் சொன்ன மாதிரி சாத்தியப்பாடு சரியான குறைவு. ஆனால் நாங்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியாக உருவெடுக்கிற ஒரு வேலைப்பாடம் கொண்டு வர வேணும். தவறுவன் சொல்ல வர்ற விஷயத்தை வந்து நான் இன்னொரு மாதிரி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கட பலம் இதில் என்னன்றதை நாங்கள் முதல்ல அறிஞ்சு கொள்ள வேணும். காலமாக தீர்மானிக்கும் ஒவ்வொரு முறையும் அதுக்கான வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லி சொன்னால், மைத்ரிபால சிறிசேனவை மஹிந்த ராஜபக்சவை அவர்களை அகற்றிவிட்டு மைத்ரிபால சிறிசேனவை கொண்டு வர வேண்டும் என்று மேற்குலக நாடுகள் விரும்பிய போது எங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஒன்று இருந்தது. அந்த பலத்தை நாங்கள் சரியான முறையில் பாவிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அந்த பலத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அதே போன்று மீண்டும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. அதிலும் இப்போ நாங்கள் வாக்களிக்காமல் விடுறதால, நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்தின்படி, நாங்கள் வாக்களிக்காமல் விடுறதால வந்து இங்கே எதுவுமே நடக்க போகிறோம், ஏதோ ஒரு தலைவர் தெரிவு செய்யப்படத்தான் போகிறார்கள், அதில் மாற்றுக்கிறது. ஆனால் வரப்போகிற தலைவர் நான் சொல்லுவாள் அந்த முன்னேறந்த பேய விட இந்த இருக்கு பூதம் பரவாயில்லை, பூதத்தை விட பேய பரவாயில்லைன்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கப்படும். அப்போ இங்கே நாங்கள் ஒரு டிமாண்ட் உண்டு, எங்களுக்கான டிமாண்ட் உண்டு, எங்களோட வாக்கு வீதம் ஒரு கட்டத்தில்
இவர் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து 6 வீதம் 5 வீதம் கூட 2 வீதத்தில் உள்ளவங்கள வாக்கு கூட தீர்மானிக்கும். எங்களை விட சிறிய எங்களை விட எவ்வளோ மடங்கு குறைவாக இருக்கிற முஸ்லீம் மக்களுடைய வாக்கு இன்றைக்கு அவர்கள் மிகப்பலமான அந்த வாக்கை பயன்படுத்தி மிகப்பலமான இடத்துல இருக்க இந்த முறை முஸ்லீம் தலைவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள், முஸ்லீம்களுடைய வாக்கு தீர்மானமின்றி எந்த ஒரு ஜனாதிபதியும் இலங்கையில் நாங்கள் வர அந்தளவுக்கு எங்களுக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாம். எத்தனை எங்களை விட எத்தனையோ அளவு இது குறைஞ்சவர்கள், ஆனால் அந்த இது எங்களுக்கு இல்லை என்னென்னால் எங்களுக்கு அடிப்படையாக எங்களுடைய தமிழ் தலைமைகளுடைய செயற்பாடு. இதில் பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் முஸ்லீம் தலைமைகளோ மற்ற தலைமைகளோ வந்து நேரடியாக தாங்களே தான் வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு செய்கிறாங்க, ஆனால் எங்களை தமிழ் தலைமைகள் என்ன செய்கிறாங்க சொன்னால் பின்னால் கலவா வேண்டிக் கொண்டு பெற்றுக்கொள்கிறார்கள் பின்னால் வேண்டிட்டு. இப்போ என்ன பிரச்சனை என்றால் நக்கினார் நாவலந்தாரோட நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இதில் வந்து தமிழ் மக்கள் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், எங்களை தமிழ் தலைமை ஊடாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் கருதுகிறோம் சரிதானே. அப்போ இது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வரப்போகிற ஜனாதிபதியில் வந்து நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கக்கூடாது என்னுடைய கூடாதுன்றது என்னுடைய கருத்து. நன்றி விக்னேஷ். விக்னேஷனுடைய கருத்து ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் இலங்கை தேசத்தை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி நகர்த்தக்கூடியவராகவும் இலங்கையை ஒரு தூர நோக்கோடு நகர்த்தக்கூடிய ஒருவராகவும் இருக்க வேண்டும். ஆனால் அது அப்படி பார்த்தால் சிலரே கடந்து போனவர்களுக்கு பொருத்தமானவர்கள் என்று எண்ணம் எனக்கு நீங்கள் பேசுகிறது உதித்தது. அது அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனாலும் இலங்கையினுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் ஒரு சிக்கல் இருக்கிறது இல்லையா. எனவே அந்த உங்களுடைய நோக்கம் நாங்கள் எங்களுடைய கேள்விக்கு சரியான பதிலை தந்திருக்கோம். இலங்கையை பொருளாதார ரீதியாக முன்னேற்றக்கூடியவர் தூர நோக்கோடு நகர்த்தக்கூடியவர் தன்மை உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பார்வைகளை தாண்டி என்ன நான் நம்புறேன் வந்து உண்மையில் ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்கிறது நாங்கள் தானான்றதில் எனக்கு இலங்கையர்கள் தானான்றதில் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. என்னென்னா எப்போவுமே சர்வதேசம் தான் எங்களுக்கான ஜனாதிபதியை தேர்வு செய்து கொண்டு இருக்குது என்று தான் நான் நினைக்கிறேன். வேட்பாளர் தெரிவில் ஆரம்பிக்கிறது வேட்பாளர் தெரிவிலேயே விக்னேஷ் சொன்னது மாதிரி தூர நோக்கோடு நாட்டை பற்றி சிந்திக்கிற ஒரு ஜனாதிபதியைத்தான் தமிழ் மக்கள் இல்லை சிங்கள மக்கள் தீர்மானிக்க வேணும். என்னென்னா அண்மையில் நடந்த குண்டுவெடிப்பு தெளிவாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அரசியல் இருப்புக்காக சிங்கள ஜனாதிபதிகள் கூட சிங்கள அரசியல்வாதிகள் கூட தங்களுடைய இருப்புக்காகத்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் அவர்களுக்கு ஒரு சுலபமான அரசியல் செய்யக்கூடிய வழியாக இருந்தது வந்து புலி புலி என்றதை சொல்லி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். அண்மை காலத்தில் புலி அரசியல் செய்ய முடியாதாலே இப்போ வேறொரு அரசியல் தொடங்கியிருக்கிறார்கள். அது இந்த குண்டுவெடிப்போட சிங்கள மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. அரசியல் இருப்புக்காகத்தான் எல்லாரும் இருக்கிறார்கள். அப்போ தமிழ் மக்கள் தங்களுடைய பவரை காட்டி ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்தால் அந்த ஜனாதிபதியை சிங்கள மக்கள் எப்பவும் ஆதரிக்க போகிறதில்லை. அவரை நகர விடாமல் செய்கிற வேலையிலே தான் இந்த இனவாத கட்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வெற்றியோடு வருவதை முட்டுக்கட்டை போடுவார்கள் நிச்சயமாக. அதை தாண்டி நாடு சம்பந்தமான சில பிரச்சனைகளை நாங்கள் அரசியல் பிரச்சனைகளால் நாடு சம்பந்தமான சில பிரச்சனைகளை நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். முக்கியமான ஒரு பிரச்சனை நாங்கள் தொல்லியல் திணைக்களத்தை வைத்து இடம் பிடிக்கிறதுல இதாக இருக்கிறோம் வந்து மும்முரமாக இருக்கிறோம். ஆனால் நாடு சம்பந்தமான ஒரு பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்குது. காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படுற நாடுகளில் இலங்கை 2வது இடத்துல இருக்குது. இது சம்பந்தமான விஷயம் வந்து இலங்கையர் யாருக்குமே பெரிய அளவில் தெரியாது. வந்து நாடே பாதிக்கப்பட போது நாடே அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற இடத்துல அது சம்பந்தமாக நாங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எதுவுமே இன்னும் முறையாக நடைபெறவில்லை. இப்போ நாடே அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு இடத்துல இருக்கு 2வது இடத்துல இருக்கிற ஒரு மிக மிக ஒரு பிரச்சனையான இடத்துல இருக்கு. இந்த நேரத்தில் எங்களுக்கு வரப்போகிற ஜனாதிபதி கட்டாயம் இந்த இனவாதத்தை வச்சுக்கொண்டு இன்னும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஜனாதிபதியாக இல்லாமல் நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தூர நோக்கோட சிந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக அடுத்த இதுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஜனாதிபதியை சிங்கள மக்கள் தெரிவு செய்ய வேணும். தமிழ் மக்கள் என்ன செய்ய வேணுமென்றதை விட சிங்கள மக்கள் தெரிவு செய்ய வேணுமென்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. நன்றி சர்மிக். சர்மிக்கினுடைய கருத்து வித்தியாசமான கருத்து. சிங்கள மக்கள் தான் ஜனாதிபதியை தீர்மானிக்கணும். அதில் குறிப்பாக அவர்கள் கருத்தை அழுத்தமாக சொன்னார். அதாவது சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளில் ஒரு ஜனாதிபதி வெற்றியை பெற்றுக்கொண்டால் கூட அவர் எதிர்காலத்திலே சுதந்திரமாக செயற்படுவதிலே சிங்கள தலைமைகள் எதிர்த்தரப்புகள் முட்டுக்கட்டை போடுவோம். எனவே ஒரு கட்டத்தில் அவரும் அந்த தரப்புகளை சாய வேண்டியவராக மாறுகிறார். எனவே சிறுபான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட முடியாத சூழ்நிலை போகிறது. அதற்கு பலர் மிக முக்கியமான கருத்தை அழுத்தமாக பதிவு செய்தார். இன்றைக்கு இந்த அரசியல் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாலே நாடு மிகப்பெரிய ஆபத்திலே இருக்கிறது. காலநிலை மாற்றங்களினாலே அழிவை சந்திக்கக்கூடிய நாடுகளே இலங்கை 2வது நாடாக அந்த செம்பட்டியலுக்குள்ளே சிவப்பு பட்டியலுக்குள்ளே சென்றிருக்கிறது. இதை காப்பாற்றக்கூடிய தூரநோக்கு ஒரு பசுமையை நோக்கி நகர்த்தக்கூடிய இலக்கு கொண்டொருவர் நாட்டினுடைய ஜனாதிபதி
ஜனாதிபதியாக வேண்டியது மிக முக்கியமானது, அதை சிங்கள மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்ற விதமான கருத்தை சர்வைக்கு பதிவு செய்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான களம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ரேன் தொலைக்காட்சி பெருமையோடு விளங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அரமணியர்களே, ஒரு அற்புதமான சொல்லாடுகளும். இன்றைய நாள் நாங்கள் எதிர்காலத்தில் வரப்போகக்கூடிய அண்மை காலத்திலே நடைபெறப்போகின்ற ஜனாதிபதி தேர்தல் மூலமாக வருகின்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்கிற வினாவுக்கான விடைதலிலே பலவிதமான கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது செந்தூர்ச்சுலனம் செல்லாம். செந்தூர்ச்சுலன் ஆழமாக அழுத்தமாக அச்சமின்றி கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர், ஒரு சமூக நோக்கோடு பதிவு செய்யக்கூடியவர். பேசுங்கள், பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இலங்கையினுடைய ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற போது அவர் விடயத்தை நாங்கள் சொல்லலாம். இன்னும் நாங்கள் உதட்டளவிலே தான் எங்களை இந்த நாட்டினுடைய மக்களாக கருதி கொண்டிருக்கிறோம். உளப்பூர்வமாக இந்த நாட்டினுடைய மக்களாக நாங்கள் எங்களை கருதி இருக்கிறதில்லை ஒருபோதுமே. ஏனென்றால் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை விடுத்து இலங்கை ஜனாதிபதி, இலங்கை ஜனாதிபதி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். நான் சிலவளை சிந்திப்பதுண்டு. இப்போ இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை நாங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி கொண்டாடுகின்ற போது கூட பலரும் அதை யாழ்ப்பாணத்தை குறிப்பாக இந்த வடக்கு பகுதிகள் அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. உணர்வு பூர்வமாக எங்களுடைய அரசியல் நிலை சார்ந்து, தனிநபர் சார்ந்து அல்லது இயக்கம் நிலை சார்ந்து வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் எமது நாடு என்ற உரிமை உணர்வு எல்லோரிடத்திலும் வளர்க்கப்பட வேண்டும் என்பது மிக உண்மை. என்றால் நம்முடைய அயல் நாடான இந்தியாவை எடுத்து பாருங்கள். எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ கட்சிகள் ஆட்சி அமைக்கின்றன, எத்தனையோ கட்சிகள் ஆட்சி அமைக்காமல் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் தாங்கள் ஒவ்வொருவரும் இந்தியர் என்கிற அந்த உணர்வு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனாதிபதியை நோக்கிய எங்களுடைய இலக்கு, அவர் எமது நாட்டினுடைய தலைவர், எல்லோருக்குமே அவர் தலைவராக அல்லது முதற்குடிமகனாக இருப்பவர் என்கிற அடிப்படையிலே எமது கடந்த கால பார்வைகளை நாங்கள் நோக்குகிற போது ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருந்தார். 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பினுடைய அடிப்படையிலே எங்களுக்கு வந்த விளைவுகளிலே ஒன்றுமில்லை, நூலகம் எரிக்கப்பட்டது, இப்படி பல துன்பங்களை கொண்டு வந்தார். புலப்பெயர்வு, ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய திட்டம் தான் நம்மளை புலம்பெயர வைத்தது, அது ஒரு பக்கம். அடுத்தது அதுக்கு பின்னாலே வந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஒரு தர கையிலே ஆதரவு கொடுப்பது போல கொடுத்து மறு கையிலே வேறு வலைப்பின்னல்களை ஏற்படுத்தி ஒரு அவருடைய ஆட்சி காலம் போயிட்டு, அவர் குண்டுவெடிப்பிலே மரணித்த போது தற்காலிக ஜனாதிபதியாக இருந்த டிபி விஜயதுங்காவை நாங்கள் நம்பியே இருக்கவில்லை. பின்னாலே பட்டலந்த படுகொலையை வெளிக்கொணர்ந்து சமாதானத்தினுடைய தேவதையாக சந்திரிகா பண்டார் நாயக்க அம்மையார் அவர்கள் ஜனாதிபதி வந்தபோது எல்லோருமே நம்பினார். இலங்கையினுடைய முதலாவது பெண் ஜனாதிபதி, இலங்கையினுடைய அது உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமருடைய புதல்வி, பரம்பரை அரசியலை கொண்டவர், மிதவாத தன்மை கொண்டவர், வெளிநாட்டிலே படித்து பட்டம் பெற்றவர். ஆகவே எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை எங்களுடைய சார்பு நின்று நோக்கி நல்ல தீர்வுகளை தருவார் என்று பார்த்தோம். ஆனால் அவர் ஒரு கட்டத்திலே தீர்வு ஒன்றை கொண்டு வந்த போது இப்பொழுது எமது நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதை கிழித்து அறிந்து அது ஒரு கட்சி அப்படி போனது. பின்னாலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்தார்கள். அதுக்கு பின்னாலே மைத்ரிபால சிறிசேனவை கொண்டு வந்து இலங்கையிலுடைய அரசியல் நாடகம் ஒன்று அரங்கேறப்பட்டது. பாராளுமன்றம் ஒரு கட்சி இடத்திலே இருந்தது, ஜனாதிபதி இன்னொரு கட்சி இடத்திலே இருந்து ஒரு பொது வேட்பாளர் என்றொரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கப் போகிறோம் என்று சொன்னார். இதிலே நான் ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். வருகின்றவர்களும் சரி, வாக்களிக்க சொல்கிறவர்களும் சரி, வாக்களிக்கிறவர்களும் சரி, எமது நாடு என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாக இல்லை என்பதுதான் முதலாவது பிரச்சனை. இல்லை, அது அந்த புரிதல் வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் கூட இல்லை என்பதுதானே. இல்லை, அது ஒரு விடயம் இருக்கிறது. ஒன்று, சர்வதேச வலைப்பின்னலை பொறுத்த வரைக்கும் எமது நாட்டை ஒரு குப்பை கூடையாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு வருவார்கள், தங்களுக்கு சார்பானதை செய்ய விரும்புகிறார்கள். இதற்கு ஆமாம் போடுகிறவர்கள் யாரோ அவர்களை, முதுகெலும்பு இல்லாத ஒருவர்களை இங்கு வைத்திருக்க வேண்டும் என்று சர்வதேசம் வலைப்பின்னல் விரும்பலாம். ஏனென்றால் மிக அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தை நோக்கி அல்லது இலங்கையை நோக்கி வருகின்ற இந்த கல்வி சம்பந்தமான விடயங்கள், இந்த உரிமைகள் கடமைகள் இப்படியெல்லாம் வருகிற போது கூட நாங்கள் சொல்கிறோம், எமக்கு இருக்கிற இருப்புக்களை இழக்க வைக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்க ஒரு நாட்டினுடைய தலைவர் என்ற ரீதியிலே இங்கே பேசப்பட்டது போல, ஒரு நாட்டினுடைய தலைவர் அவர் பெரும்பான்மை, இலங்கையுடைய அரசியல் யாப்பு சொல்கிறது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பௌத்தர் தான் அதை இருக்கலாம் என்றால்,
அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், எந்த மதம் எந்த இனம் சார்ந்தும் ஜனாதிபதியாக வரலாம், அதை பற்றி. ஆனால் வருகிறவர், இது எனது நாடு, இது எனது மக்கள், இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பதில் சொல்ல வேண்டியவர்களாகவே இவர்கள் என்னை தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த எண்ணம் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த தெரிவு எங்களுக்கும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். இரண்டாவது, எம்மை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள், ஏனால் அவர்கள் எமது வாக்குகளாலே தெரிவிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு முடிவை சொல்கிறார்கள், இவர் வந்தால் நல்லா இருக்கும், இவரோட நாங்கள் சேர்ந்து எல்லாத்தையும் செய்வோம் என்று சொன்னவர்கள் பின்னால் அவரோட கதைப்பதையே தவிர்த்து விட்டார். மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக்க வாக்களியுங்கள் என்று கூறியவர்கள் அவருக்கு எதிராக நீதிமன்றம் அவரோட கதை கேள், ஏன்னா அவருக்கு விளங்கினது 19வது திருத்தம் வந்த பிறகு இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கிற தரப்போடு இருந்து வாங்குறதை வாங்கி கொண்டு காலத்தை கடத்துவோம் என்ற நிலைப்பாடில் அவர்கள் இருந்தார். மக்களாகிய நாங்கள் வாக்களித்து விட்டு கவலைப்படுகிறோம், ஏன்னா எங்களுக்கு இந்த வாக்கை திருப்பி பெறுகிற தன்மை எங்கிற நாட்டில் இல்லை. அளித்த வாக்கை திருப்பி பெற வேண்டிய அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாடு இலங்கையில் இருக்கும் என்றால் பல அரசியல்வாதிகள் திருந்த கூடும். இடத்திலே குறுக்கிடுவ செய்வதற்கு மன்னிக்க வேண்டும். மைத்ரிபால ஸ்ரீசேனாவுக்கும் அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான உறவு நிலை பிரிந்தது எந்த இடத்தில்? உறவு நிலை பிரிந்தது எந்த இடத்தில் என்று சொன்னால், மைத்ரிபால சிறிசேன 19வது திருத்தத்தை கொண்டு வந்த பிறகு மைத்ரிபால சிறிசேனையை விட இவர்கள் அதிகமாக யாரை நம்பினார்கள் என்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நம்பினார். நீங்க வேற இடத்துக்கு சொல்லுங்க, நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு நம்பிக்கையிலே மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக மைத்ரிபால சிறிசேனாவுக்கு மக்களை வாக்களிக்கும்படி கூறினார்களோ அதே மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அங்கே தன்னை நம்பி கொண்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியாமல், அல்லது தான் நல்லாட்சி அரசு என்று சொல்லுகின்ற ஒரு தேசிய அரசை உருவாக்குகின்ற பொழுது அந்த தேசிய அரசிலே அங்கம் வைத்த பிரதான கட்சிக்கே தெரியாமல் தானாகவே தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவை எடுத்து செயற்படுகின்ற பொழுது அவரை ஏற்றி போற்ற வேண்டும் என்று அப்படி நாங்கள் சிந்திக்க முடியல. அதுக்கு நீங்கள் சொன்ன கட்டம் இந்த 51 அரசாங்கத்துக்கு முதலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை அண்டி தங்களுடைய அபிலாஷைகளை எடுத்து சொல்வதை மறுத்திருக்கிறார். நீங்களே சொல்கிறீர்களே 19வது திருத்தத்தின் ஊடாக அவரிலும் பார்க்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஏனையவர்களோடு பேசுவதன் மூலம் தான் ஏதாவது ஒரு பெற்றுவிட முடியும் என்று. அது என்ன பெற்றார்கள் என்பது என்னுடைய கருத்து அல்ல, ஏதாவது பெற வேண்டும். எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் பற்றி பிரச்சனை கிடையாது. எங்கே ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவர்களோடு தான் நாங்கள் பேரம் பேசுவதாக இருந்தால் என்ன, ஒட்டி வாழ்வதாக இருந்தால் அது வேறு பிரச்சனை, அதை பற்றி தனிதாக பேசுவோம். ஆனால் தனி மனிதனாக மைத்ரிபால சிறிசேனாவோடு நிற்க வேண்டிய தேவை கிடையாது. 19வது திருத்த சட்டம் அரசாங்கத்துக்கு சார்பாக அமைச்சரவையோடு இருக்கக்கூடிய அரசு பெரும்பான்மை அல்லது அதிகாரம் உள்ளவர்களோடு இருக்க வேண்டும். ஆகவே அவர்களோடு செல்வதை எவ்வாறு தவறு என்று கூறுகிறேன். இப்போ நான் அதை தவறு என்று சொல்லவே, நான் என்ன சொல்கிற வருகிறேன் என்றால், ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அரசாங்கத்துக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் நாங்கள் முண்டு கொடுக்குறோம் நாங்கள் முண்டு கொடுக்குறோம் என்று சொல்லி எங்களுடைய வாக்கினாலே தான் இவர் இருக்கிறார் என்று சொல்லி அவ்வளவு உயர்ந்த பேரம் பேசுகின்ற பண்பை கொண்டிருக்கிறவர்களாக தங்களை காட்டிக்கொள்கிற எங்களாலே தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் ஏன் இந்த பேரம் பேசுதலுக்காக இந்த புதிய அரசியல் யாப்பை கொண்டு வந்தவர்கள் அதை ஏன் நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றினால் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொல்லி பேரம் பேசுகிற சக்தி வலுப்படுத்தி இருக்கலாம். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் சரியாக கணக்கிட்டால் இப்பொழுது இலங்கையிலே தமிழர்கள் முஸ்லிம்களை விட அடுத்த நிலைக்கு செல்வார்கள். சரியான கணக்கீடு சனத்தொகையில் இருக்குமெண்டா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எங்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ரெண்டு இடமும் ரெண்டு அதிகார மையம் இலங்கையில் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே ரெண்டு அதிகார மையத்தோடும் நாங்கள் எங்களுக்கு பெற வேண்டியாக்கள் நாங்களாகவே எங்களுடைய தொடர்பு அப்படி இருந்திருக்க வேண்டும். ஒருவரை நம்பி இன்னொருவரை விடுத்து விட்டு பின்னாலே நாங்கள் குறை பேசி கொண்டிருக்க முடியாது. எடுக்கிற முடிவுகளை நன்றாக எடுக்க வேண்டும். ஆகவே தான் நாங்கள் சொல்ல விளைகிறோம் என்றால், நாங்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் ஜனாதிபதி வருவார். முதலாவது விஷயம், எங்களுடைய எண்ணக்கருவை மாற்ற வேண்டும். நாங்கள் இலங்கையிலே பிறந்தவர்கள், இலங்கை எமது நாடு என்ற எண்ணக்கருவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இலங்கையினுடைய செயற்பாடுகள் யாவற்றுக்கும் பொருத்தமான ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டிய வல்லமையை மீண்டும் குறுக்கீடு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும். இலங்கை எமது நாடு, நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்பதை எழுத்தினூடாகவும் வரலாறுகளை கற்பதனூடாகவும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. எங்களுக்காக இந்த மண் இலங்கையிலே இருந்து இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் எல்லோரும் அனுபவிக்கின்ற சகல உரிமைகளையும் எங்களுடைய மக்களும் அனுபவிக்கின்ற பொழுது, அல்லது அவர்களும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்ற பொழுது அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜையாக உணர்வார்கள்.
அதை தவிர எழுத்து மூலமாக எங்களுக்கு கற்பித்து விட்டு இது எங்களுடைய 1000 விகாரங்களை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து இது எங்களுடைய நாடு, ஆகவே நாங்கள் இந்த சுதந்திரத்தை கொண்டாட வேண்டும், அவ்வாறு கொடியேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலே முட்டாள்தனமான வேலை. நான் சொல்கிறேன், ஒருவரை சுற்றுநிருபத்தினூடாகவோ அல்லது ஏதாவது ஒன்றாக கட்டுப்படுத்தி நான் இதை செய்ய வைப்பது என்பது அதுவே சுதந்திரத்தை இழக்கின்ற தன்மை. என்பதை நாங்கள் உணர வேண்டுமாக இருந்தால் உணர்வதற்கு ஏற்றமாக இல்லை, எங்களை ஆளக்கூடியவர்களாக ஆள வைக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அது கிடையாத வரையில் நாங்கள் மாற்றாந்தார் பிள்ளைகள் போலத்தான் வாழ முடியும். அப்படி இல்லை எங்கள் அது என்ன எப்படி நடந்த என்று சொன்னால், ஒரு விடயத்தை வலுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவருடைய உரிமை என்பது அவர் சார்ந்து இருக்கின்ற அனுபவிக்கிறதுக்குரிய தன்மை. அது இந்த நாட்டிலே ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த நாட்டிலே அவருக்கு வழங்கப்படுகிற உரிமைக்கான கட்டுப்பாடுகள் நீங்கள் சொன்னது போல சில காலங்களில் இருந்திருக்கிறது. எல்லா காலங்களிலும் அந்த கட்டுப்பாடுகள் எங்களை வலுப்படுத்துவதில்லை. இப்போ இந்தியாவிலே கூட தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நீதித்துறையில் கூட ஞானசேரருக்கு ஒரு நீதி, ஞான சம்பந்தருக்கு ஒரு நீதி, ஞானப்பிரகாசருக்கு ஒரு நீதி. அதே நீதியைத்தானே சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் அந்த நீதியை பெற்றுத்தான் இலங்கை நீதிமன்றத்திலே அரசாங்கத்தை நிறுத்தி இருக்கிறேன். சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு தேநீர் கடைக்கு போகிறீர்கள், அங்கே இருக்கிற ஒரு வடையை சாப்பிடுறீர்கள். அன்றைக்கு நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அந்த வடை சரியா இருக்கிறது. நீங்கள் வெளியில வந்து சொல்றீங்க இந்த கடையில் வடை நல்லா இருக்கும் என்று. நான் போயிருக்கல பழைய வடையத்தாரர்கள், நான் சொல்கிறேன் வடை சரியில்லை என்று. நான் சொல்லுகிறேன் அந்த கடையில எப்பொழுது நல்ல வடை இருக்குமா என்பது உறுதிப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. நாங்களும் நாங்கள் சட்ட புலமையினாலே சில வேலைகளை வெற்றி விடுகிறோம் என்றதுக்காக இங்கே பாலாறும் தேனாரும் மூடிக்கொண்டிருக்கிறது. சட்டம் அப்படி நான் சொல்ல வரவில்லை. அப்படி நான் சொல்ல வரவில்லை. என்னவென்றால், முதல் ஒரு அடிப்படை விடயத்திலே நாங்கள் எங்களுடைய ரீதியிலே, இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் என்ற ரீதியிலே, ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த 2009 காலப்போதிக்கு முன்னர் இந்த யாழ்ப்பாண தேசத்தில் இருந்த நிலையிலே எங்கள்கிட்ட ஒரு உரிமை இருந்தது, உணர்வு இருந்தது. அந்த உணர்வு பின்னாலே இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம், அதான் கேள்வி. அந்த உணர்வு இருந்திருந்தால், ஒற்றுமை பண்பு இருந்திருந்தால், எங்களாலே நிறைய பேரம் பேசுகளை பெற்றுக்கொண்டிருக்க முடியும். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது பிரதியமைச்சர்கள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் பதவி துறந்தது போல எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களை வழிநடத்தி செல்லவில்லை. ஆகவே தமிழ் மக்களுடைய அரசியல்வாதிகளுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது வேறு வழியிலே செல்கிறது என்பதுதான் என்னுடைய கவலை. விக்னேஷ் பேசுங்கள். இதில் நான் 2 விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஐங்கரன் சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இலங்கையர்கள் என்ற அந்த உணர்வை விடவும் நாங்கள் தமிழர்கள், வடக்கு கிழக்கை சார்ந்த பூர்வமாக கொண்ட தமிழர்கள் என்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்கணும் என்றது தான் நான் நினைக்கிறேன், நான் சொல்ல வர்றேன்னு நினைக்கிறேன். நான் இலங்கையர் என்ற உணர்வு ஐங்கரன் சொன்ன மாதிரி செய்குலர்களையோ அல்லடிக்கு சுற்றிலேயோ கொண்டு வர முடியாது. அது உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக எங்களுக்கு அது வர வேணும். அது வர்றதுக்கான எந்த ஒரு முனைப்பையும் இந்த பேரினவாத அரசுகளோ ஜனாதிபதியோ இல்லாட்டி பாராளுமன்றமோ எங்களுக்கு செய்யவில்லை, அது செய்ய போகிறதும் இல்லை. இப்போ நாங்கள் இதில் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வழியாக பார்த்துக்கொள்ளணும். நாங்கள் இப்போ கடைசியாக அவர் சொல்லி முடித்த விஷயம் வந்து இந்த அண்மையில் நடந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனை. அதில் வந்து அவர்களுடைய பார்வையப்படி இருந்தது உடனடியாக எத்தனையோ அடிபாடுகளை செய்த அந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரேடியாக தங்களுடைய மக்களுடைய பிரச்சனைக்காக ஒன்று சேர்ந்தார்கள். அப்போ இங்கே வந்து இருந்தது வந்து அவர்கள் இலங்கையர்கள் என்றதையும் தாண்டி அவர்கள் அந்த தங்களுடைய இனம் சார்ந்த ஒரு முடிவு எடுத்தார்கள். இதில் நான் ஒரு குறுக்கு செய்ய வேண்டும். இப்போது ரிசார்ட் பதவியினர்கள் பதவியை விட்டு நிச்சயமாக பதவி விலக ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை என்ன உண்ணாவிட நடக்கிறது. அதில் நான் மிக தெளிவாக சொல்லுவேன், முஸ்லீம் தலைவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் என்று நான் அடித்து சொல்லுவேன் அது இல்லை. காரணம், அப்படி ரிசார்ட் பதவியின் மட்டும் பதவி விலகிந்தால் அவர்தான் முஸ்லீம் இனத்தினுடைய தேசிய தலைவராக மாறிவிடுவார் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் ரவு ஹக்கீம் உட்பட அத்தனை அரசியல் தலைவர்களும் பதவிடார்கள். அப்படி என்று சொன்னால், அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு திருப்பி அமைச்சு பதவி எடுத்தார்கள், அவர்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றப்பட்டது. சொல்றதுல ஒரு விஷயம் நான் ஒத்துக்கொள்றேன், நான் இல்லை நான் ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவர்கள் காய் நகர்த்தின விதம் வந்து அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கலாம். இன்றைக்கு கல்முனை பிரச்சனையில் கடைசியாக 2 பேர் அமைச்சு பதவி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுல அடிப்படையும் அதுதான். ஒரு ஆள் விஞ்சி விடக்கூடாதுன்னு அவங்க உள்போட்டி இருக்குது, அதை நான் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் உண்டா ராஜினாமா செய்ததுன்றது, பதவிகள் துறந்துன்றது ஒரு பெரிய அழுத்தம் மூட்டு இருந்த அரசாங்கத்துக்கு. ஸோ நாங்கள் அந்த ஹெடிங்கில் போக வேண்டாம். நான் வர்ற விஷயம் ரெண்டாவது என்னால் அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடை அண்ணா எதிர்பார்க்குறாரு. அந்த உணர்வு வந்து இனம் சார்ந்ததாக வந்தால்தான் நாங்கள் தேர்தல் அவர் இனம் சார்ந்த விஷயத்துல தீர்மானிக்க வேண்டும். அது அங்கே டிமாண்ட் பண்றதுல நாங்கள் பண்ண கொள்ளணும். அதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன கருத்து, இந்த பொருளாதார ரீதியான ஒன்று தூர நோக்கோட சிந்திக்க வேண்டும் என்று சொன்ன விஷயத்துல இளைஞரின் அடிப்படையில் இவர் சிந்திக்க வேண்டும் விஷயத்துல சொன்னது என்னன்னு சொல்லி சொன்னால்,
ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது தான் ஒரு தன்னுடைய பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் வந்து என்னுடைய எதிர்கால சந்ததியும் இந்த நாட்டில் சிறப்பாக வாழணும்னு சொல்லி நினைப்பாராக இருந்தால், அவர் அந்த துறநோக்கோடு சிந்திப்பாராக இருந்தால், அவர் நிச்சயமாக எங்கட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொண்டு வருவார். ஏன், சர்வதேசமும் இங்கே இருக்கிற சில தங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களை கொண்டு வர்றபடியா தமிழர்கள் மற்ற இனங்கள் மட்டும் பாதிக்கப்படையில்லை, பெருமை தங்களுடைய சிங்கள இனமும் பாதிக்கப்படுது. அது இப்போ அண்ணா சொன்ன மாதிரி காலநிலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, கலாச்சார ரீதியாக அதுவும் பாதிக்கப்படுது. இந்திய இலங்கை ஒரு சிறந்த சந்தையான இடம். அப்போ இதை வந்து தீர்மானிக்கிற அதை தூரநோக்கோடு சிந்திப்பார்கள் என்றால், இந்த பிரச்சனை வச்சு கொண்டு தானே, இந்த இனப்பிரச்சனை வச்சு கொண்டு தானே அவர்கள் அதை செய்கிறார்கள். ஸோ அப்போ இந்த இனப்பிரச்சனையே தீர்க்க வேண்டும் என்ற என்ன பாட்டுக்கு வருவார்கள் என்றால் என்னுடைய அந்த நோக்கமாக இருந்தது. நன்றி விக்னேஷ். விக்னேஷனுடைய கருத்தோடு நாங்கள் இன்றைய நாள் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு நேரம் நெருங்கியிருக்கிறது. செந்தூர் செல்வன் பேசிய கருத்து தான் இங்கே பல சர்ச்சைகள் உருவாக்கியிருக்கிறது. ஆனால் செந்தூர் செல்வன் பேசுகிற பொழுது எனக்குள்ளே அந்த தாக்கம் ஒன்று வந்தது. நான் அடிக்கடி அன்றாடம் சந்திக்கின்ற மனத்தாக்கம் ஒன்று, ஒரு என்னுடைய பிள்ளையை வளர்க்கின்ற பொழுது நான் எதிர்கொள்கின்ற நெருக்கடி, ஒரு குழந்தை வளர்கின்ற பொழுது தாய்ப்பெற்றோடும் தாய்நாட்டு பெற்றோடும் வளர வேண்டும் என்பது அதனுடைய ஆளுமையில் அதிகம் செல்வாக்கு செலுத்தும். ஆனால் அப்பாவித்தனமாக அல்லது ஏதோ ஒரு பெரும் பாவம் செய்தவர்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தாய்நாட்டு பெற்றை சொல்லிக் கொடுக்க முடியாதவர்களாக, ஒரு துப்பாக்கிசாலிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற கவலை எனக்குள் என்றும் இருப்பதுண்டு. ஒரு தேசிய கீதத்தை சொல்லிக் கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறோம், சொல்லிக் கொடுக்கக்கூடிய உழப்பாங்க நமக்குள்ளே இல்லை. அதான் எங்கிறன் சொன்னார், நாம் இலங்கையர் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே இல்லை. நமக்குள்ளே ஓம் நமோ ஸ்ரீலங்கா தாய் என்று என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. நீராரன் கடல் உடுத்து தமிழ் வார்த்தை சொல்லிக் கொடுக்க முடிகிறது, ஆனால் தேசியத்தை சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நாட்டுப்பற்று இல்லாமல் ஒரு குழந்தை வளர்வது என்பது மிகப்பெரிய ஆபத்தானது. அதனுடைய ஆளுமையில் கூட செல்வாக்கு செலுத்தும். சின்ன உதாரணம் பார்க்கலாம், வடிவேலனுடைய படம் நினைக்கிறேன், சிலம்பரசனுடைய படம், இந்த கோவில் திரைப்படம் நினைக்கிறேன், அதை சார்லி ஒரு தேத்தனை கடை வைத்திருப்பார், வடிவேல் ஒரு ஜிம் மாஸ்டராக வருவார். இரண்டு பேர் வந்த பொழுது அந்த ரெண்டு பேருக்குள்ளேயே கலகம் மூட்டுகிறது, ஒரு கரக ஒரு பேண்ட் வாத்திய குழு வருகிறது, ஒரு பறை வாத்திய குழு, எது பெருசு என்கின்ற பொழுது பாட்டை போட்டு அடிக்க விடுகிறார்கள். அடிபாடு பெருத்து விட்டது, உடனே இதை நிறுத்துவதற்கு என்ன பாட்டு இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு தேசிய கீதத்தை போடுகிறார். எல்லோரும் நினைந்திருக்காங்க, அது இந்தியாவில் இருக்கிறது, நான் இந்தியன் என்கின்ற உணர்வு இருக்கிறது. குறிப்பாக இந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலை, அது ஒரு காங்கிரஸ் தலைவராக நடக்கப்பட்ட கொலை இருந்தாலும், தொடர்ந்து வருகின்ற அத்தனை அரசாங்கங்களுமே அதை ஒரு மிகப்பெரிய தவறாகவே பார்த்துக் கொள்ளணும் என பாங்கிருக்கிறது. எங்கள் பிரதமர் எங்களைச் சேர்ந்தவர்கள், ஆனால் நம்முடைய இலங்கை தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பாவம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு தாய்நாட்டு பெற்றோடு நம்முடைய தலைமுறையை வளர்க்க முடியவில்லை என்று, அது ஒரு கடவுளிடம் கொடுக்க வேண்டிய ஒரு மண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது நம்முடைய தலைமுறைக்கு அது கிடைக்கவில்லை, அது அடுத்த தலைமுறைக்கு தன்னும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்கிறது. இந்த நிலைமையை தான் திரு செந்தூர் செல்வன் பிரதிபலிக்க முயன்றார் நான் நினைக்கிறேன். நாங்கள் நாளைய நாள் நாங்கள் பேச இருக்கின்றோம். இது மிகவும் காரசாரமான விவாதமாக மாறி இருக்கிறது. இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நாங்கள் பேச தொடங்கி இங்கே பலவிதமான கோணங்களிலே அந்த விடயம் ஆராயப்படுகிறது. இலங்கையினுடைய இன்றைய அரசியல் நிலைமையை பல்வேறு கோணங்களிலே குறுக்குவெட்டு நெடுக்குமுட்டு மூலமாக பல்வேறு கோணங்களில் பார்க்கின்ற ஒரு பரிசோதனை களமாக சொல்லாடுகளும் அமைந்திருக்கிறது. நாளைய நாளும் சுவாரஸ்யமான நாளாக இருக்கும், நீங்கள் சிந்திக்கின்ற நாளாக இருக்கும். நீங்கள் நாளை திரையிலே எங்களை காண்கின்ற வரைக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த விடயங்களை பலவற்றை பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்பது நமக்கு தெரியும். உங்களுடைய கருத்துக்களை கூட நமக்கு தெரிவித்தால் நாங்கள் அடுத்த வாரங்களில் அவ்வாறான கருத்துக்களை கூட பிரதிபலிக்க முடியும். மீண்டும் அடுத்த நாளை உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை இதுவரை நேரமும் ஒளிப்பதிவு இணைந்த ஒளிப்பதிவாளர் ஜெகன் குழுவினருக்கும், படத்தொகுப்பு இணைந்த நண்பர் துவாரகனுக்கு நன்றி சொல்லி உங்கள் அனைவரும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம்.